புல்ல எடுத்துட்டு வந்திருக்காரு, அதையும் குடிச்சிருக்காரு, ஒன்னும் ஆகல. இந்த பையன் டவுட்ல கேட்டான, சார் அவன் ஒரு குவாட்டர் அடிச்சாலே மொட்டை ஆயிடுவான், நீங்க இவ்வளவு அடிச்சிருக்கீங்க எப்படி சார் இவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு. தம்பி யார்கிட்ட சொல்லக்கூடாது, நான் தான் கடவுள் அப்படின்னாரான். சார் இப்பதான் உங்களுக்கு லைட்டா போத ஏறி இருக்கு. அது மாதிரி கடவுள் கடவுளாக இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், அவருக்கான மரியாதை வேற. கடவுள் மனுஷங்களா மாறும்போதுதான் பைபிள் போதையில வளர்ற மாதிரியே வளரி இருக்கு. அதனால நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும். ஒரு முட்டைக்குள்ள முட்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல ஸ்கூல்ல வாங்கின முட்டைலாம் இல்ல, சாப்பிட்ற முட்டை. சாப்பிட்ற முட்டையில நம்ம அது குஞ்சு பொறிக்கிறதுக்கு முன்னாடி முட்டைக்குள்ள இருக்கிற அந்த குஞ்சு வந்து என்ன நினைச்சிருக்கோம், நம்ம ஆப்லே ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிடுவாங்களா, ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாங்களா, அப்பெல்லாம் கிடையாது. அது வந்து எப்படியாவது முட்டி மோதி வெளியே உடைச்சிட்டு வரணும் தான் நினைச்சிருக்கோம். ஒரு முட்டையிலேருந்து ஒரு குஞ்சு பொறிச்சா அது ஜனனம், அந்த முட்டையை நம்ம உடைச்சா அது மரணம். இதுக்காக இதுக்கெல்லாம் நீங்க சிரிக்கணும் பாக்குறாங்க, எதுவும் பெருசா சொல்ல வராங்களே அக்கா, என்ன ரொம்ப சாதாரண விஷயங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்டே நம்பிக்கையை பாத்துக்கலாம். இதோட பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா, மனைவி தான். உங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி தான் பெரிய நம்பிக்கை. ஏன் சொல்றேன் தெரியுங்களா, இப்ப சாருக்கு இப்ப வேலை பார்த்துட்டு வர்றாரு, நைட் எத்தனை மணிக்கு மேடம் வீட்டுக்கு வருவாரு, அவரு எங்கங்க பல நாள் வருவாரு, வராமையா இருப்பாரு. ஒரு ஒரு பத்து மணிக்கு வந்துருவாருக்கல, பதினொன்று டுவெல் ஓ கிளாக், ஏன் என்ன சார் பன்னெண்டு மணிக்கு போனீங்கன்னா அப்புறம் என்ன சார், சார் நானே சத்தியமா கல்யாணம் பண்ணனா என் புருஷன் எட்டு மணிக்கு வீட்டில் வந்துடும், அப்ப கல்யாணம் அது போடி அப்படின்றீங்களா. அப்புறம் சும்மா சொன்னேன், இல்ல நிஜமாவுங்க, ஏன் நான் எனக்கு என்ன குறை, நான் நல்லா இல்லையா, அழகா இருக்கேன், இதுதான் நம்பிக்கை, அழகா இருக்கேன் நான் நம்புற பாத்தீங்களா, அதை விட பெரிய நம்பிக்கை இல்ல. ஆக்சுவலா இப்ப சார் ஒரு பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு வரான்னு வச்சுக்கோங்க, இப்ப ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா வீட்டுக்கு போகும்போது இப்ப நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டே வரேன்னு வச்சுக்க, நார்மல் டைம்ல இல்ல நார்மல் வந்து படுத்துங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு, சாப்பாடு போடுமான்னு வச்சுக்க, இப்ப இருக்கு சார் வா, என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இது சும்மா சொல்றேன் உங்களுக்காக இல்ல, ஐயோ நான் சார் தட்டுறது சார் உண்மையெல்லாம் சொல்லுவோம். இப்ப இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு கஷ்டம், கணவர் வீட்டுக்கு வரும்போதே முகம் ரொம்ப வாடி ஏதோ பிரச்சனை இருக்காரு போல மனுஷன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா உடனே தூங்கலாம் விட மாட்டாங்க. என்ன பாக்குறீங்க, ரொமான்ஸ் எல்லாம் இறங்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சனுக்கு போய் ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வந்து கொடுத்து அவர் கொடுத்து சாப்பிடுங்க, என்ன பிரச்சனை வீட்டுல, என்ன பிரச்சனை இது ஆபீஸ்ல, என்ன பிரச்சனை யாருக்கு, என்ன இல்லை என்ன பிரச்சனை, எங்களுக்கு எதுக்கும் பிரச்சனையா, இல்லை வேற ஏதாவது லாஸ் ஆயிடுச்சா, இல்லை வேற ஏதாவது இஷ்யூவா, இல்லை ஸ்டாஃப்ஸுக்குள்ள சண்டையா, இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சா சத்தியமா வாழ்க்கையில் அதை விட பெரிய நம்பிக்கை வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பெரிய நம்பிக்கை உங்கள் வைஃப் தான் சார், ஆமாம் தானே, இப்போ தான் சொல்லுறது ஆவாம். அப்போ நான் நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் இவங்க தான் மனைவியாக வரன்றப்ப கைத்துக்கல, ஏன்னா காலகட்டம் மாறிடுச்சு சார். முன்னாடிலாம் தும்முனா வந்து நூறு ஆயுஷம்பாங்க, இப்பெல்லாம் தும்முனா அல்பாயுஷன்றாங்க. அதனால தும்புறத கூட நம்ம பயந்து பயந்து தும்ப வேண்டியதா இருக்கு. பக்கத்துல யாராவது இருக்காங்களா பார்த்து சார் தும்பிக்கலாமா, அப்படி போய் தும்பு போடா. கேர்ள்ஸ் இப்ப என்ன, இப்ப இங்க எல்லாம் பாதி பேர் மாஸ்க் போட்டிருக்கீங்க, பாதி பேர் மாஸ்க் போடாம இருக்கீங்க. சார் எல்லாம் மாஸ்க் கழட்டவே மாட்டுறாரு சார், உங்களெல்லாம் கழட்டிட்டார் சார், ரொம்ப அழகா மங்களகரமான முகம்லாம் வச்சுட்டு எதுக்கு சார் மாஸ்க் போடுறீங்க, இங்க எல்லாரும் இவரு அப்பயும் காட்டுவேன், நீ என்ன சொல்றது நான் என்ன கவுண்டது பேசு சார். நிஜமா பேசுறதுல ரொம்ப கஷ்டம் சார், கிரௌட்ல நின்று பேசுறது கீழே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு நம்ம பயமாவே இருக்கும். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து டக்குன்னு சிரிச்சிருவாங்க, ஒரு சிலர் சிரிக்கவே மாட்டாங்க. நான் நின்று மணி கணக்கா பேசினா கூட என்ன பேச போற பேசு, இப்ப நான் ஆடிய பேர் என்னன்னு சொன்னேன்ல, ஆடியன்ஸ் அதான் நீங்க வர்க் பண்றீங்களா, தெரியவே இல்லை சார், சின்ன பயமா இருக்கீங்க. நிஜமாவே நீங்களும் இவ்வளவு மாதிரி சார், நான் ஆக்சுவலி அப்படியா, சரி ஓகே, எப்படி நீங்க அப்ப எப்ப கல்யாணம் பண்ணலாம் என்ன பிளான் இருக்கீங்க, பொண்ணு இருக்கா, ஏமா உங்க அப்பா என்னமா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நம்பிக்கைங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம ஒரு விஷயம் இப்ப நம்ம
நீங்க எல்லாருமே பெல்ட் போட்டிருப்பீங்க பெல்ட் வந்து நமக்கு ஃபிட் ஆகலனா அப்பதான் நமக்கு வந்து ஞாபகம் வரும் தொப்ப பெருசாயிடுச்சு வெயிட் ஆயிட்டோம் பெல்ட் பத்தல ஷூ பத்தாம போயிடுச்சுங்க ஒருவேளை கால் பெருசாயிச்சா நம்ம ஷூ சின்னதா எடுத்துட்டோமா அப்ப காலை பார்ப்போம் காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்ட்டு முடி கொட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வயசாயிடுச்சோ அப்படின்ற அந்த ஞாபகம் நம்ம எந்த விஷயங்கள் நமக்கு பொருந்தலையோ அப்பதான் நமக்குள்ள இருக்கிறது நம்மளாம் கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்ற ஆளு சார் கண்ணாடி முன்னணி நின்று நம்ம என்ன பண்ணுவான் இன்னும் கொஞ்சம் கலரா பிறந்திருக்கலாமோ ரைட் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருக்கலாம் குள்ளவா இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருக்கலாம் ரைட் ஓகே இப்ப சார்லாம் என்ன நினைப்பாரு இன்னும் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிற மனைவி கிடைச்சிருக்கோம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு மேடம் என்ன நினைச்சிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் கலரா இருந்திருக்கலாம் எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரிதான் இருக்கும் ரியாலிட்டி தானே யோசிக்க முடியும் ரியாலிட்டில என்ன நடக்குது கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்ற ஆள் நம்மளாம் ஆனா அப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயம் நமக்கு பொருந்தலைன்னா தயவு செய்து உங்க வாழ்க்கையை விட்டு எடுத்துருங்க தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையை விட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் பொருந்தல அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இல்ல உங்க கூடவே லைஃப் ஃபுல்லா லீட் பண்ற ஒரு பர்சனா கூட இருக்கட்டும் உங்களுக்கு செட் ஆகலையா பொருந்தலையா தயவு செய்து ஒதுங்கி வந்துருங்க அவனை விட பெரிய நெகட்டிவிட்டி வேற எதுவுமே கிடையாது நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் போய் அவன்கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பிக்க போறியோ சரி 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 முடிச்சிடும் முடிச்சிடணும் முடிச்சலான்ட்டு ஆனா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் சொல்றீங்க இங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த நீங்க யார்ட்ட சொல்லியிருப்பீங்க கண்டிப்பா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க என்னத்துக்கு இப்ப தனியா வந்து ஆரம்பிக்க போற வா சேர்ந்த ஆரம்பிப்பேன் சேர்ந்த கும்மி அடிக்கிறதுக்கா இந்த மாதிரி பல நெகட்டிவிட்டிஸ் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கும் நெகட்டிவிட்டி தயவு செய்து எதையெல்லாம் எடுத்து போட்டுருங்க பாசிட்டிவிட்டியை மட்டும் தயில வச்சுக்கோங்க அதை விட பெரிய நம்பிக்கை வேற எதுவுமே கிடையாது எல்லாரும் என்ன பாக்குறீங்க ரைட் வேற என்னமா சொல்லு நம்பிக்கையில வேற என்ன சொல்ல போற நம்பிக்கை உங்களுக்குள்ளதான் இருக்கு ஒருத்தன் இப்ப நம்மளை விட உலகத்துல பிடிச்சவங்க வேற யாருமே கிடையாது நம்மள நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு உதாரணம் ஒண்ணும் இல்லை இப்ப நான் உங்களை திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் சமூகம் வரும் வேற போத்து திட்டுறோம் என்ன வாக்கு திட்டுறேன்னு நம்மள நமக்கு முன்னாடி நம்ம செத்து போன பாட்டி தாத்தா மாதிரிக்கும் தோண்டி எடுப்பான் நீ அப்படி செத்து போன வரைக்கும் தோண்டி எடுத்து திட்டுவான் நம்மள அதுதான் நம்மள ரொம்ப பிடிக்கும் யாருக்கு ஒருத்தருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும் முதல்ல உங்களை தயவுசெய்து நேசிங்க உங்களை உங்களை நீங்க நேசிச்சாலே நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரி இவங்களாம் சீனியர்ஸுங்களா முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே நம்ம தெரியுது சார் அப்படி பார்க்குற பார்வையிலே தெரியுது நம்ம பின்னாடி ஜூனியர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க நல்லா சிரிச்சுட்டே இருக்கேவா ஹாய் நிறைய கல்யாணம் ஆயிடுச்சா எல்லாரையும் நம்ம அதான் கேட்குற கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சா ஏன்னா கல்யாணம் ஆனவங்க சிரிக்க மாட்டாங்க சார் நீங்க நல்லா சிரிக்கிறீங்க அப்படின்னா உங்க கல்யாணம் வழக்கம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இவங்கெல்லாம் சிரிக்காம இருக்காங்க பட் எனக்கு தெரியாது சாரி நீங்க நல்லா சிரிக்கீங்க நீங்க சீனியரா ஜூனியருங்களா தம்பி உன்னதான் ஐயோ கடவுளே முடியல ஏடா உங்க எல்லாம் நிஜமா எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து இத்தனை பேருக்கு முன்னாடி பேசுறது இந்த நான் இதோட பெரிய க்ரௌட் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆனா சிரிக்கணும்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் நீங்க எல்லாம் சிரிப்பீங்கன்னு நம்பிக்கையில நான் மேடை ஏறியிருக்கேன் நான் நல்லா பேசுவேன்ற மேடையில நீங்க அந்த நம்பிக்கையில நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க ஆனா சிரிக்காம ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து கிச்சு கிச்சலாம் மூட்டி விட முடியாது என்னால அதான் நல்லா சிரிங்க ஒரு ஒரு இப்ப கேர்ள்ஸ் இருக்காங்க சார் இப்ப கேர்ள்ஸ் கிட்ட பெரிய மைனஸ் என்னன்னா தான் ரொம்ப அழகா இருக்கும்ன்ற நம்பிக்கையை மனசுல வச்சே அப்படியே மூவ் பண்ணுவாங்க வாழ்க்கைய ஆனா கல்யாணம் ஆகும்போதுதான் தெரியும் ஏன்னா மாப்பிள்ள பார்க்க வரமா ஆயிரம் குறை சொல்லுவான் பொண்ணு நல்லா இல்லை வீடு பெருசா இல்ல அம்மா பொண்ணோட அம்மா சரியில்லை பொண்ணோட அம்மா நல்லா இல்லை ஏன் பொண்ணுதான் கல்யாணம் பண்ண போற பொண்ணோட அம்மா நல்லா நல்லா கல்யாணம் நின்று இருக்கு சார் உண்மையாதான் பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்க மாட்டான் பொண்ணோட அம்மா நல்லா இருக்கா அதுதான் பார்ப்பாங்க என்ன பண்றது ஏன்னா நான் பார்த்து நான் வியந்த விஷயங்கள் நிறைய நான் பார்த்து நம்பிக்கை இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கான்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான் வெளியெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் பிறந்தவர் தன்னுடைய ஆரம்ப காலத்துல வந்து ஒரு காலை இழந்துட்டார் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது காலை இழந்துட்டார் ஒரு காலை இழந்துட்டார் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய போராட்டம் சாப்பிட கூட வழி இல்லாத ஒரு நிலைமை தான் நம்பிக்கையை மட்டும் கையில சுமந்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாரு
அம்மாட்ட போய் கேட்டாரு, நான் ஓடணுமா, என்னை எல்லாரும் நடக்க முடியாதுன்னு கிண்டல் பண்றாங்க என் ஸ்கூல்ல, நான் ஓடணும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணா, அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூங்கில் இருக்கையா, மூங்கில்ல வந்து கால் மாதிரி அந்த காலை ஃபிட் பண்றதுக்கான அந்த குச்சி அழகா வந்து ரெடி பண்ணி, நீ இதை மாட்டிட்டு முன்னாலும் நடந்து பாரு முதல்ல, அப்புறம் ஓடலாம். நடக்க ஆரம்பிச்சான். முதல் தடவை ஏஞ்சி நடக்கும்போது கீழே விழுந்து பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, காலில் உடஞ்ச கல்ல திரும்பவும் உடஞ்சிருச்சு. அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கல, அவன் ஒரு ட்ரஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு அவனுக்கு ஒரு கால், நார்மலாக ஒரு கால், அந்த செட்டப் கால் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மெட்டலில் தான் இருக்கும், அந்த கால் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க, ஸ்பான்சர் பண்ணல. அந்த ஒரு காலை வச்சுட்டு, ஒரு கால் தான் இருக்கும், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவரை, அந்த உடஞ்ச காலை வச்சுட்டு இது வரைக்கும் 6 தடவை தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. யாரால ஓடவே முடியாதுன்னு சொன்னாங்களோ ஒலிம்பிக்ல போயிட்டு இப்ப ஒலிம்பிக் வாங்கினாருங்க, வேற யாருமே இல்லை. மாரியப்பன் தான் நம்பிக்கையை மட்டும் கையில வச்சு ஓடினவர். இதெல்லாம் கூட பாருங்க, முதல்ல வீட்டில் இருக்கவங்க உங்க இப்ப நீங்க எல்லாருமே கல்யாணம், மேக்சிமம் கல்யாணம் ஆனவங்க வீட்டில் எல்லாம் ஃபேமிலியோட இருக்கிறவங்களதான் இருப்பீங்க, இங்க படிச்ச பசங்க இருப்பாங்க, பசங்களுக்குலாம் சத்தியமா அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது, பொண்ணுங்க எல்லாருக்குமே அப்பாவை ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்க பசங்கள்லாம் அப்பம் பச்சை கேட்கவே மாட்டாங்க சார். அவன் ஆரம்பத்தில் சொல்லுவான், ஒரு 5 வயசு, மை டேடி சூப்பர், எங்க அப்பாவோட பெரிய ஆள் வேற யாருமே கிடையாது அப்படின்வான். ஒரு ஒரு 10 வயசு ஆகட்டும், அப்ப பாரு படி படின்றாரு. ஒரு 15 வயசு ஆகட்டும், இந்த ஆள் தலை பெருந்தொலையா இருக்க, சே இவருக்கு பிறந்ததுக்கு பதில் வேற யாருக்காவது பிறந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லுவான். 20 வயசு ஆகட்டும், அவங்க அம்மா கூட சொல்லும், பாருமா தேவையில்லாம அந்த ஆள் என் லைஃப்ல கிளாஸ் ஆகிறோம் சொல்லுவேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. 25 வயசு ஆகட்டுமே, ஒண்ணு அவர் இந்த வீட்டுல இருக்கலாம், நான் இந்த வீட்டுல இருக்கணும். 30 வயசு ஆகுதான், அப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆன பிறகு அப்பா வந்து அவன் கொஞ்சம் அந்த ரியலைஸ் பண்ணுவான், எங்க அப்பா டார்ச்சர், பெரும் டார்ச்சரா இருக்கும், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. 35 வயசுல அவன் அப்பாவாயிட்டு இருப்பான், எங்க அப்பா நல்லவர் தான், ஏன் அவன் அப்பாவாயிருப்பான் இல்லையா, அப்ப தெரியும், இன்னும் சும்மா கத்திக்கிட்டே இருப்பாரு அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் இல்ல. 40-45 வயசு ஆனப்ப அவன் பசங்க பெருசாயிடுவாங்க, டேய் அவ்வளோ கஷ்டத்துல எங்க அப்பா என்ன இவ்வளவு பெரிய ஆளாயிருக்காரா, எங்க அப்பா விட பெரிய நம்பிக்கை எனக்கு வேற எதுவுமே கிடையாது, எங்க அப்பா விட பெரிய நம்பிக்கை எனக்கு வேற எதுவுமே கிடையாது, எங்க அப்பா தான் சூப்பர்னு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகும் ஒருத்தனுக்கு ஒரு லைஃப்ல. உண்மையாவே எல்லா ஆம்பளை பசங்களுக்குமே அப்பா தான் பெரிய நம்பிக்கை, அம்மா கிடையவே கிடையாது, அம்மா வந்து ஜஸ்ட் ஒரு புல்லர், அம்மா வந்து ஏத்தி தான் கொடுக்கும். அப்பாவுக்கும் அம்மா பையனுக்கும் பிரச்சனை அப்படின்னா வச்சுக்கோங்க, அம்மா வந்து ஒரு பிள்ளராக தான் இருப்பாங்க, புரிஞ்சிடக்கூடாது, பையனையும் அப்பாவும் பிரிச்சிடவே கூடாதுன்ற பிள்ளராக இருப்பாங்களே தவிர, அப்பா மட்டும்தான் பசங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து வேலை பார்த்தாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா படிக்க வச்சவங்க, படித்து முடிச்சிட்டாரு, வேலைக்கு போயிட்டாரு, முதல்ல 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினாரு எனக்கு தெரிஞ்சு. அவர் வாங்கிட்டு வந்து அவங்க அந்த அவங்க அப்பா கிட்ட காசு கொடுக்காம அவங்க அம்மா கிட்ட காசு கொடுத்தா, டேய் என்னடா இவ்வளோனா அவங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, காசு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுடா, சும்மா எடுத்துகிட்டு போய் வைமா, சும்மா அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடு அப்படிங்கிற. சரி நான் அவனும் எடுத்துகிட்டு போய் பீரோவில் வச்சிட்டாங்க. காலையில் வந்து வேலைக்கு போகும்போது, அப்பா பெட்ரோலுக்கு 100 ரூபா இருந்தால் கொடு அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டாங்க. செம்மா கோவம் வந்துச்சு அவங்க அம்மாவுக்கு, ஏய் லூசாடா நீ, நேற்று தான் 1.5 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தேன் சம்பளம்னு, இப்ப போய் நான் அப்பா கிட்ட 100 ரூபாய் கேட்கிறேன், வெக்கமா இல்லையாடா உனக்கு அப்படின்னு கேட்டேன்னு, சும்மா இருமா, நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எனக்கு எழுத பென்சில் இல்லை, எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், எங்க அப்பா சொன்னாரு அவர் பாக்கெட்ல 1 ரூபாய் இருந்துச்சு, அதை எடுத்து என்கிட்ட கொடுக்கும்போது எங்க அப்பா கை மேல இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. நான் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், 350 ரூபா ஃபீஸ் கட்டணும், எங்க அப்பாட்ட போய் கேட்டேன், எங்க அப்பாட்ட காசு இல்லை, தெரிஞ்சவன் தெரியாதவன் கொடுக்குறவன் கொடுக்கவனே எல்லார் காலில் கையிலையும் போய் விழுந்த அந்த 350 ரூபா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறப்ப எங்க அப்பா கை மேலே இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கிறதுக்கு 3.5 லட்சம் ரூபா சம்பளம், 3.5 லட்சம் ரூபா வந்து ஃபீஸ் கட்டியே ஆகணும், அதை போய் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், நான் சாப்பாடு போட வச்சிருந்த அரக்காணி நிலத்தை விற்று அந்த காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது எங்கள் அப்பா கை மேலே இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு, இன்றைக்கி நான் வாழ்க்கையிலேயே பார்க்காத 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கியிருக்கேன், இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது எங்கள் அப்பா கை கீழே போய்டும், என் கை மேலே போய்டுமே, அந்த கஷ்டத்தை எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நானா. இதை விட பெரிய நம்பிக்கை வீட்டில் என்னங்க இருக்கும்,
வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயத்தை ரசிக்கணும். ஒரு சிலர்லாம் ரசிக்கவே மாட்டான், என்ன பண்ணாலும் ரசிக்க மாட்டான். இப்ப நான் இங்க வரேன் நேத்தே நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க சார், கரெக்டுங்களா? யார வரப்போதா? ஏன் நல்லாதான் சொல்றது, நாளைக்கு ஒரு பொண்ணு வருதாண்டா, இப்படி யோசிங்க. நான் இங்க வரும்போது என்ன சொல்லுங்க, நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு ஒன்று பாசிட்டிவிட்டி. நான் எப்பவுமே ஒரு ஒரு மேடைகள் ஏறும் போதும் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, எனக்கு நல்ல சாரி வேர் பண்ணியிருக்கணும், நல்ல ஜுவல் போட்டிருக்கணும், நல்ல மேக்கப் போட்டிருக்கணும். அப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும். நான் எதுவுமே போடாம அப்படியே போய் சொங்கி பண்ணு, நீங்க பாப்பீங்க. நான் நார்மலா மேக்கப் இல்லாம என் மூஞ்ச கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நான் இப்ப வரும்போது சார் நிச்சயமாவே நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா உங்க மனைவி மேக்கப் போட பாருங்க. உங்க மனைவி மார்கள்லாம் எல்லாமே வீட்டுல மேக்கப் போடாம இருப்பேங்க, நானும் வீட்டுல மேக்கப் போடாம எப்படினா ஒரு நைட்டியை போட்டுட்டு நார்மலா தான் இருப்பேன். நம்மால் நம்ம மனைவியை பத்தி ஒரு வயசு சொல்ல மாட்டேன், நான் இங்க மேக்கப் போட்டு பொண்ணு சூப்பரா இதா மேக்கப் அழிச்சிட்டு பாருங்க, உங்க வீட்டுல இருக்க மனைவியோட மோசமா இருப்பேன். என்ன உண்மையா இருந்தாங்க, வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களையும் மனைவி முதல்ல ரசிக்க கத்துக்குங்க. அவங்களை நீங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். இங்க யாரெல்லாம் லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, லவ் பண்றேன்னா முதல்ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட் மேல நம்பிக்கை வை. அப்பதான் யோசிப்போம், யார் போன் பண்றா, போன் பண்ணப்ப வெயிட்டிங்ல போச்சா, எங்க கான்ஃபரன்ஸ் கால் போட, ஏன் போட்டா மட்டும் என்ன போற, அவன் ஏதாவது இந்த பக்கமும் இருக்க, இந்த பக்கம் சார் அதிகமான சந்திப்பு, ஏன்னா நானும் பெண்ணல. ஆமா பசங்களும் இப்ப அப்படிதான், பொண்ணுங்க அதோட மோசம், கான்ஃபரன்ஸ் கால் எல்லாம் கிடையாது, எவன் அவ எடுத்தவனே ஃபர்ஸ்ட் அதான் வார்த்தை. எவட்ட பேசிக்கிட்டு இருந்த, எம்மா நம்ம ஒரு பையன் கிட்ட, பையனுக்கு பேர் இல்லையா, பேர் சொல்லு, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு. அவன் நம்பர் வருவான், இவனுக்கு என்ன இந்த பயனா, நம்பர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சா இவ பேசி அவனை கரெக்ட் பண்ணிட்டாங்க, அவனுக்கு அந்த பயம் எப்பமா இருக்கும். சரி எப்பவுமே பசங்க பொண்ணு, நான் பொண்ணுங்களை குறலன்னு சொல்லல, அப்படி முறைச்சுதான் பாக்காதீங்க. பொதுவாகவே வந்து பசங்க போன் நம்பர் மாத்த மாட்டானுங்க சார், எனக்கு உண்மையா பசங்களை ரொம்ப பிடிக்கும், நிஜமாவே நிஜமா சொல்றேன். எனக்கு அதுலயே இந்த 30-35 மார்க் எடுக்கிற பசங்களும் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல பார்டர்ல பாஸ், நானும் பார்டர் பாஸ் தான், பாட்டில் பாஸ் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா, 100, 99, 95 எடுத்தாங்கன்னா வெளிநாட்டில் வேற ஒருத்தருக்கு வேலை பார்க்க போவான், 30-35 எடுத்தாங்கன்னா நம்ம நாட்டில் நமக்கு வேலை பார்ப்பான். உண்மைதான் சார், எனக்கு பசங்களை ரொம்ப பிடிக்கும், நம்பரை மாற்றவே மாட்டான். ஏன் தெரியுமா, நம்ம எக்ஸ் ஒரு நாளாவது ஃபோன் பண்ணிடாதான்ற ஏக்கத்தில் பொண்ணுங்க நம்பர் மாட்டிக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா, அவன் போன் பண்ணியும் போவான் பயத்தில். இது உண்மையா நிதர்சனமா இருக்க, தயவு செய்து உங்க உங்க கேர்ள் ஃபிரெண்ட் வந்து நம்புங்க, நம்புறத விட பெரிய பச பொண்ணுங்களும் நைசா நம்புங்களேன், முதல்ல புருஷனை நம்புங்கம்மா. வீட்டுல இருக்க பெரிய பிரச்சனை சார் இது உண்மையா நடந்தது. ஏன் தெரியுமா சொல்றேன், ஒருத்த வந்து வேலைக்கு போயிட்டு வந்தானா, பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி என்ன மாதிரி ஃப்ரீயா யாரோ விட்டு வந்துருப்பாங்க நினைக்கிறேன். அவன் சட்டை பட்டன்ல ஒரு முடி மாட்டிக்கிச்சான், வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மா வந்து சட்டையில பாது, ஐயா எங்க போயிட்டு வரீங்க போலயே. சரி இவனுக்கு பக்கம் ஆயிடுச்சு, எம்மா இல்லம்மா விரும்பி சமாளிச்சிருக்கான். அடுத்த நாள் வந்து வெள்ளை கலர்ல சட்டை போட்டுட்டு வந்திருக்கான், ஏதோ கருப்பு பிடி இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அன்னைக்குன்னு பார்த்து பயமுடைய ஒரு கெட்ட வேற நினைக்கிறேன், ஒரு வெள்ள முடியாதுல இருந்து இருக்கு, ஏன்டா ஒரு கேள்விய கூட விட மாட்டியாடா. இவன் வந்து டென்ஷன் ஆயிட்டான், என்னடா இது, அடுத்த நாள் வந்து சட்டையை வந்து உதறி ஒரு வாசலையே உதறி அதுக்கப்புறம் போட்டு போயிருந்திருக்கான், இப்ப எப்படி கண்டுபிடிப்பாண்டு. அப்ப கேட்டிருக்காங்க, ஒரு மொட்டை தலைவிய கூட விட மாட்டியாடா நீ, மொட்டை தலைவி கூட பாத்துட்டு வந்திருக்கேன், சந்தேகம் எது கிடைத்தாலும் சந்தேகம். அடுத்த நாள் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி சட்டை போட்டு போறதான நீ சந்தேகப்படுவேன்னு ரோட்லயே சட்டையை நான் தானே ஃப்ரீஸ் பண்ணி வீட்டுக்கு போனேன். ஐயா என்ன வந்த வேகத்துல சட்டை அங்கே வந்து விட்டேன் அதோடையே. எப்படி பார்த்தாலும் இந்த பெண்களுக்கு சந்தேகம் சார், உண்மையா நாளா, ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் பெரிய குடும்பம் நடக்கும் சார், நம்பிக்கையே இருக்காது. எங்க அக்காவுக்குலாம் புதுசா கல்யாணம் ஆச்சு,
இங்க இருக்கவங்க யாரெல்லாம் உண்மையை சொல்லுங்க, மனசாட்சி தர சொல்லுங்க. சத்தியமா என் புருஷனோட போட்டோ அவமா நான் வால் பேப்பர்ல வச்சுக்கிட்டு இருக்கேன்றவங்களாம் ஒருத்தர் பாரு. நகா வச்சிருக்கீங்களா? பரவாயில்ல. அக்கா சுமதி அக்கா கூட வச்சிருக்காங்க. என்னக்கா? அந்த அக்கா சொல்லுது அவரை வீட்லயே வச்சுன்னு இருக்கும்ல, வால் பேப்பர்ல வேற போமா அந்த பக்கம். புருஷன் மேல நம்பிக்கை இல்ல. நீங்க என்னைக்கு வந்து உங்க புருஷனை நம்புறீங்களோ அன்னைக்கு உங்க புருஷன் உங்களை நம்புவார். நீங்க என்னைக்கு உங்க புருஷனை நம்புறீங்களோ அன்னைக்கு குடும்பம் நல்லா இருக்கும். நிஜமா ஒரு நாள் நீங்க நல்லா நீங்க உண்மையானா ஆண்கள் கிட்ட இருக்க பெரிய இதை தெரியுமா, பொண்டாட்டி முகம் கொஞ்சம் லைட்டா சுருங்கிட்டா போதும், நம்மால் வந்து போயிட்டு என்ன சொல்லக்கட்டே டல்லா இருக்கிறார். அதுவும் நம்மால் குடிச்சிட்டாருன்னா இன்னும் பயங்கரமா ரொமான்ஸ் மூடுக்கு போயிடுவார். ஒருத்தர் அந்த மாதிரிதான் போயிட்டு ஒருத்தரோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு கதை தட்டியிருக்கா. அந்த அம்மா கதை தந்துருக்கு, உன் பாத்திருக்கா குடிச்சது தெரியக்கூடாதுன்னு. ஐ செலவட்டே நீங்க தாண்டி சூப்பரா இருக்கிற சோப் போட்டு குளிச்சியான்னு கேட்டிருக்கா. மூதேவி உன் வீடு எதிர்த்து விடுறா, வீடு தெரியாமையே. ஏன்னா மாட்கள் குடிச்சாங்கன்னா மாமியாரு தான், பொண்டாட்டிக்கு கூட வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரி இன்னைக்கு ஃபேமிலியில நடக்கிற நிதர்சனத்தை சொல்றேன். யாருமே வந்து இப்ப ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நம்பிக்கையே இருக்காது. ஆனா நான் வந்து பசங்களுக்கு சொல்றேன், அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு தெளிவா சொல்லிக்கிறேன், தயவு செய்து உங்க அப்பாக்களை நம்புங்க, உங்க அம்மாக்களை நம்புங்க, உங்க கூட இருக்கவங்களை நம்புங்க. எதெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னா நமக்கே தெரியும், நெருப்புன்னு சொன்னா அது சுற்றுன்னு தெரியும். ஆனா நம்ம அதை கை வைப்போமா? சுடுதாதைய வச்சு பாப்பமே உதவி வச்சிருக்கீங்க? வைக்க மாட்டோம். ஏன்னா அது நெருப்பு சுடும் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப கரெக்டா. இப்ப இசை நாணி எல்லாம் எடுத்துக்கோங்க, எங்க ரேடியோ கண்டுபிடிச்சதை வேணா மார்கோனியா இருக்கலாம், ஆனா இசையை கண்டுபிடிச்சது இசை நாணின்னு உலகத்துக்கே தெரியும். அவர் முதல் முதல்ல மியூசிக் போட போகும்போது சாங் 1 2 3 லைட் ஆஃப் ஆயிடுச்சான், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சான். என்ன நினைச்சிருப்பாரு அவசகுணம்? நான் உள்ள வரும்போது பூனை குறுக்க விட போச்சு, நான் கொடுத்தா ஐயோ பூனை குறுக்க போகுது மேடம் அப்படின்னு, நல்ல சகனம் வாங்க மேடம் அப்படின்னு கூட்டு வந்தாங்க. நம்ம பாக்குற பார்வையில்தான் இருக்கு, பூனை குறுக்க போதேன்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம போற வழியில அது வழியில நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். பூனை போ நடுவில் போனா வந்து கெட்ட சகனம் நினைக்கிறோம் அப்படின்னா, அப்படியும் பார்த்தா பூனையை யாருமே வீட்டுல வளர்க்க கூடாது. என்னமோ அது குறுக்குன்னு இருக்கும்போதுதான் ஓடிட்டு இருக்கும். நேரத்து மேல ஜோசியத்து மேல இதெல்லாம் நம்பிக்கை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. தான் திறமை மேல எவன் ஒருத்தன் நம்பிக்கை வைக்கிறானோ அவனை யாராலையும் அழிக்க முடியாது. ஒரு ஒரு தடவையும் நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணுங்க. வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத இடமே கிடையாது. இப்ப நான் நம்பலையா ஆகக்கார கரெக்டா செட் பண்ணிடுவாருன்னு மாறும்போதுதான் பைபிள் போதையில வளர மாதிரியே வளரி இருக்கு. அதனால நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும். ஒரு முட்டைக்குள்ள முட்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல ஸ்கூல்ல வாங்கின முட்டைலாம் இல்ல, சாப்பிட்ற முட்டை. சாப்பிட்ற முட்டையில நம்ம அது குஞ்சு பொறிக்கிறதுக்கு முன்னாடி முட்டைக்குள்ள இருக்கிற அந்த குஞ்சு வந்து என்ன நினைச்சிருக்கோம்? நம்ம ஆப்ல ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிடுவாங்களா, ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. அது வந்து எப்படியாவது முட்டி மோதி வெளியே உடைச்சிட்டு வரணும் தான் நினைச்சிருக்கோம். ஒரு முட்டையிலேருந்து ஒரு குஞ்சு பொறிச்சா அது ஜனனம், அந்த முட்டையை நம்ம உடைச்சா அது மரணம். இது காரணம் இதுக்கெல்லாம் நீங்க சிரிக்கணும். பாக்குறாங்க எதுவும் பெருசா சொல்ல வராங்களே அக்கா, என்ன ரொம்ப சாதாரண விஷயங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்டே நம்பிக்கையை பாத்துக்கலாம். இதெல்லாம் பெரிய நம்பிக்கை தெரியுமா? மனைவி தான், உங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி தான் பெரிய நம்பிக்கை. ஏன் சொல்றேன் தெரியுங்களா? இப்ப சாருக்கு இப்ப வேலை பார்த்துட்டு வர்றாரு, நைட் எத்தனை மணிக்கு மேடம் வீட்டுக்கு வருவாரு? அவரு எங்கங்க பல நாள் வருவாரு, வராமையா இருப்பாரு. ஒரு 10 மணிக்கு வந்துருவாருக்கலா, 11 12 o'clock என்ன சார், 12 மணிக்கு போனீங்கன்னா அப்புறம் என்ன சார்? சார் நானே சத்தியமா கல்யாணம் பண்ணனா என் புருஷன் 8 மணிக்கு வீட்டுல வந்துடும், அப்ப கல்யாணம் அது போடி அப்படின்றீங்களா? அப்புறம் சும்மா சொன்னேன். இல்ல நிஜமாவுங்க, ஏன் நான் எனக்கு என்ன குறை, நான் நல்லா இல்லையா அழகா இருக்கேன், இதுதான் நம்பிக்கை. அழகா இருக்கேன் நான் நம்புறேன் பாத்தீங்களா, அதை விட பெரிய நம்பிக்கை இல்ல. ஆக்சுவலா இப்ப சார் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு வரச்சுங்க, இப்ப ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா வீட்டுக்கு போகும்போது இப்ப நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வரேன் வச்சுங்க, நார்மல் டைம்ல எல்லாம் நார்மல் வந்து படுத்துங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு.
சாப்பாடு போடுமான்னு வச்சுங்க, பயிருக்கு சாருப்பா என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்காது. இது சும்மா சொல்றேன் உங்களுக்காக இல்ல. ஐயோ நேரம் பல சார் தட்டுறது பாரு, உண்மையெல்லாம் சொல்லுவோம். இப்ப இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு கஷ்டம், அவன் கணவர் வீட்டுக்கு வரும்போதே முகம் ரொம்ப வாடி ஏதோ பிரச்சனை இருக்காரு போல மனுஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா உடனே தூங்கலாம் விட மாட்டாங்க. என்ன பாக்குறீங்க, ரொமான்ஸ் எல்லாம் இறங்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சனுக்கு போய் ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வந்து கொடுத்து அவருக்கு கொடுத்து சாப்பிடுங்க. என்ன பிரச்சனை வீட்டில், என்ன பிரச்சனை இது ஆஃபீஸில், என்ன பிரச்சனை யாருக்கு, என்ன இல்லை என்ன பிரச்சனை எங்களுக்கு, எதுக்கும் பிரச்சனையா இல்லை, வேற ஏதாவது லாஸ் ஆயிடுச்சா இல்லை வேற ஏதாவது இஷ்யூவா இல்லை ஸ்டாஃப்ஸுக்குள்ள சண்டையா, இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சா சத்தியமா வாழ்க்கையில் அதை விட பெரிய நம்பிக்கை வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பெரிய நம்பிக்கை உங்கள் வைஃப் தான் சார். ஆமா தானே, இப்பதான் சொல்லுது ஆவா. அப்ப நான் நீங்க அடுத்த ஜென்மத்துல இவங்க தான் மனைவியா வரன்றப்ப கை தூக்கல. ஏன்னா காலகட்டம் மாறிடுச்சு சார். முன்னாடி எல்லாம் தும்முனா வந்து 100 ஆயுஷம்பாங்க, இப்பதான் தும்முனா 1000 ஆயுஷம்ன்றாங்க. அதனால தும்புறத கூட நம்ம பயந்து பயந்து தும்ப வேண்டியதா இருக்கு. பக்கத்துல யாராவது இருக்காங்களா பார்த்தா, சார் தும்பிக்கலாமா, அப்படி போய் தும்பு போடா. கேர்ள்ஸ் இப்ப என்ன, இப்ப இங்க எல்லாம் பாதி பேர் மாஸ்க் போட்டிருக்கீங்க, பாதி பேர் மாஸ்க் போடாம இருக்கீங்க. சார் எல்லாம் மாஸ்க் கழட்டவே மாட்டாரு சார், உங்களதான் கழட்டிட்டார் சார். இவ்வளவு அழகா மங்களகரமான முகம்லாம் வச்சுட்டு எதுக்கு சார் மாஸ்க் போடுறீங்க? இங்க எல்லாரும் இவரு அப்பயும் கழட்டுவாரு, நீ என்ன சொல்றது நான் என்ன கழட்டுறது பேசு சார். நிஜமா பேசுறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார். கிரவுட்ல நின்று பேசுறது கீழே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு நம்ம பயமாவே இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் வந்து டக்குன்னு சிரிச்சிருவாங்க, ஒரு சிலர் சிரிக்கவே மாட்டாங்க. நான் நின்று மணி கணக்கா பேசினா கூட என்ன பேச போற பேசு. இப்ப நான் ஆடிய பேர் என்ன சொன்ன, ஒர்க் பண்றீங்களா தெரியவே இல்ல சார். சின்ன இருக்கீங்க நிச்சயமாவே, நீங்களும் இவ்வளவு மாதிரி சத்தம். நான் ஆக்சுவலி அப்படியா, சரி ஓகே. எப்படி நீங்க அப்ப எப்ப கல்யாணம் பண்ணலாம் என்ன பிளான் இருக்கீங்க? பொண்ணு இருக்கா? ஏமா உங்க அப்பா என்னமா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நம்பிக்கைங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம ஒரு விஷயம், இப்ப நம்ம இங்க எல்லாருமே பெல்ட் போட்டிருப்பீங்க. பெல்ட் வந்து நமக்கு ஃபிட் ஆகலன்னா அப்பதான் நமக்கு வந்து ஞாபகம் வரும், தொப்ப பெருசாயிடுச்சு, வெயிட் ஆயிட்டோம், பெல்ட் பத்தல. ஷூ பத்தாம போயிடுச்சுன்னு வச்சுக்க, ஒருவேளை கால் பெருசாயிடுச்சா இல்ல நம்ம ஷூ வச்சுன்னு தான் எடுத்துட்டோமா, அப்ப காலை பார்ப்போம், காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்ட்டு. முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வயசாயிடுச்சோ அப்படின்ற அந்த ஞாபகம். நம்ம எந்த விஷயங்கள் நமக்கு பொருந்தலையோ அப்பதான் நமக்குள்ள இருக்கிறது. நம்மளாம் கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்ற ஆளு சார். கண்ணாடி முன்னணி நின்று நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் கலரா பிறந்திருக்கலாமோ, ரைட், இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருக்கலாம், குள்ளவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருக்கலாம், ரைட், ஓகே. இப்ப சார்லாம் என்ன நினைப்பாரு, இன்னும் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிற மனைவி கிடைச்சிருக்கோம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இல்ல உங்க கூடவே லைஃப் ஃபுல்லா லீட் பண்ற ஒரு பர்சனா கூட இருக்கட்டும், உங்களுக்கு செட் ஆகலையா பொருந்தலையா, தயவு செய்து ஒதுங்கி வந்துருங்க. அவனை விட பெரிய நெகட்டிவிட்டி வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம், போய் அவன்கிட்ட சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பிக்க போறியோ, சரி 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 முடிச்சிடும் முடிச்சிடணும் முடிச்சலான்ட்டு. ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் சொல்றீங்க, இங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த நீங்க யார்ட்ட சொல்லியிருப்பீங்க, கண்டிப்பா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. என்னத்துக்கு இப்ப தனியா வந்து ஆரம்பிக்க போற, வா சேர்ந்த ஆரம்பிப்பையன், சேர்ந்த கும்மி அடிக்கிறதுக்கா. இந்த மாதிரி பல நெகட்டிவிட்டிஸ் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவிட்டும் தயவை செய்து எதையெல்லாம் எடுத்து போட்டுருங்க, பாசிட்டிவிட்டியை மட்டும் கையில வச்சுக்கோங்க. அதை விட பெரிய நம்பிக்கை வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் என்ன பாக்குறீங்க? ரைட், வேற என்னமா சொல்லு, நம்பிக்கையில வேற என்ன சொல்ல போற? நம்பிக்கை உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஒருத்தன் இப்ப நம்மளை விட உலகத்துல பிடிச்சவங்க வேற யாருமே கிடையாது. நம்மளை நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு உதாரணம் ஒண்ணு இல்ல. இப்ப நான் உங்களை திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன்,
சமூகம் வரும். அவரை பார்த்து திட்டு என்ன வாக்கு திட்டன்னு நம்மள நமக்கு முன்னாடி நம்ம செத்து போன பாட்டி தாத்தா மாதிரிக்கும் தோண்டி எடுப்பான். நீ அப்படி அவன செத்து போன வரைக்கும் தோண்டி எடுத்து திட்டுவான் நம்மள. அதுதான் நம்மள ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் ஒருத்தருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். முதல்ல உங்களை தயவுசெய்து நேசிங்க. உங்களை உங்களை நீங்க நேசிச்சாலே நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி, இவங்களாம் சீனியர்ஸுங்களா? முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே நம்ம தெரியுது சார். அப்படி பார்க்குற பார்வையிலே தெரியுது. அவங்க பின்னாடி ஜூனியர்ஸ்லாம் இருக்காங்க பாரு, நல்லா சிரிச்சுட்டே இருக்கேவா. ஹாய், நிறைய கல்யாணம் ஆயிடுச்சா? எல்லாரையும் நான் முதல் கேட்குற கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்னா கல்யாணம் நம்ம சிரிக்க மாட்டாங்க சார். நீங்கள் நல்லா சிரிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கல்யாணம் வழக்கம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் சிரிக்காமல் இருக்காங்க பற்றி எனக்கு தெரியாது, சாரி. நீங்கள் நல்லா சிரிக்கீங்க. நீங்கள் சீனியரா ஜூனியருங்களா? தம்பி உன்னதான். ஐயோ கடவுளே, முடியல. ஏடா உங்க நிஜமா எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இத்தனை பேருக்கு முன்னாடி பேசுறது இந்த நான் இதோட பெரிய கிரௌட் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனா சிரிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க எல்லாம் சிரிப்பீங்கன்னு நம்பிக்கையில நான் மேடை ஏறியிருக்கேன். நான் நல்லா பேசுவேன்ற மேடையில நீங்க அந்த நம்பிக்கையில நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க. ஆனா சிரிக்காம ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து கிச்சு கிச்செல்லாம் மூட்டி விட முடியாது என்னால. அதான் நல்லா சிரிங்க. ஒரு ஒரு இப்போ கேர்ள்ஸ் இருக்காங்க சார், இப்போ கேர்ள்ஸ் கிட்ட பெரிய மைனஸ் என்னன்னா தான் ரொம்ப அழகா இருக்கும்ன்ற நம்பிக்கையை மனசுல வச்சே அப்படியே மூவ் பண்ணுவாங்க வாழ்க்கையை. ஆனா கல்யாணம் ஆகும்போது தான் தெரியும். ஏன்னா மாப்பிள்ளை பார்க்க வரவன் ஆயிரம் குறை சொல்வான். பொண்ணு நல்லா இல்லை, வீடு பெருசா இல்லை, அம்மா பொண்ணோட அம்மா சரியில்லை, பொண்ணோட அம்மா நல்லா இல்லை. ஏன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போற? பொண்ணோட அம்மா நல்லா நல்லா கல்யாணம் நின்று இருக்கு சார். உண்மையாதான், பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்க மாட்டான், பொண்ணோட அம்மா நல்லா இருக்கா அதுதான் பார்ப்பாங்க. என்ன பண்றது? ஏன்னா நான் பார்த்து நான் வியந்த விஷயங்கள் நிறைய, நான் பார்த்து நம்பிக்கை இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கான்னு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான், வெளியெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டில் பிறந்தவர். தன்னுடைய ஆரம்ப காலத்துல வந்து ஒரு காலை இழந்துட்டார். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே காலை இழந்துட்டார். ஒரு காலை இழந்துட்டார், அப்பா இல்லை அம்மா மட்டும்தான். வாழ்க்கையில பெரிய போராட்டம், சாப்பிட கூட வழி இல்லாத ஒரு நிலைமை. தான் நம்பிக்கையை மட்டும் கையில சுமந்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாரு. அம்மாட்ட போய் கேட்டாரு, நான் ஓடணுமா? என்னை எல்லாரும் நடக்க முடியாதுன்னு கிண்டல் பண்றாங்க என் ஸ்கூல்ல, நான் ஓடணும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணா, அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூங்கில் இருக்கிறியா, மூங்கில்ல வந்து கால் மாதிரி அந்த காலை ஃபிட் பண்றதுக்கான அந்த குச்சி அழகா வந்து ரெடி பண்ணி, நீ இதை மாட்டிட்டு முடிஞ்சளவுக்கு நடந்து பாரு முதல்ல, அப்புறம் ஓடலாம். நடக்க ஆரம்பிச்சான். முத தடவை ஏற்றி நடக்கும்போது கீழே விழுந்து பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு காலில், உடஞ்ச கல்ல திரும்ப உடஞ்சிருச்சு. அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கல. அவன் ஒரு ட்ரஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு அவனுக்கு ஒரு கால், நார்மலாக ஒரு கால், அந்த செட்டப் கால் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மெட்டலில் தான் இருக்கும். அந்த கால் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க, ஸ்பான்சர் பண்ணல. அந்த ஒரு காலை வச்சுட்டு, ஒரு கால் தான் இருக்கும், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவரை. அந்த உடஞ்ச காலை வச்சுட்டு இது வரைக்கும் ஆறு தடவை தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கான். யாரால ஓடவே முடியாதுன்னு சொன்னாங்களோ ஒலிம்பிக்ல போயிட்டு இப்ப ஒலிம்பதக்கம் வாங்கினாருங்க, வேற யாருமே இல்ல. மாரியப்பன் தான் நம்பிக்கையை மட்டும் கையில வச்சு ஓடினவர். இதெல்லாம் கூட பாருங்க, முதல்ல வீட்டுல இருக்கவங்க உங்க பெத், இப்ப நீங்க எல்லாருமே கல்யாணம், மேக்சிமம் கல்யாணம் ஆனவங்க வீட்டுல எல்லாம் ஃபேமிலியோட இருக்கிறவங்களதான் இருப்பீங்க. இங்க படிச்ச பசங்க இருப்பாங்க, பசங்களுக்கு எல்லாம் சத்தியமா அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. பொண்ணுங்க எல்லாருக்குமே அப்பாவை ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப இருக்க பசங்கள்லாம் அப்பம் பச்சை கேட்கவே மாட்டாங்க சார். அவன் ஆரம்பத்துல சொல்லுவான், ஒரு அஞ்சு வயசு, மை டேடி சூப்பர், எங்க அப்பாவோட பெரிய ஆளு வேற யாருமே கிடையாது அப்படின்னு. ஒரு ஒரு பத்து வயசு ஆகட்டும், அப்ப பாரு படி படின்றாரு. ஒரு பதினஞ்சு வயசு ஆகட்டும், இந்த ஆள் தொலை பெருந்தொலையா இருக்க சே, இவருக்கு பிறந்ததுக்கு பதில் வேற யாருக்காவது பிறந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லுவான். இருபது வயசு ஆகட்டும், அவங்க அம்மா கூட சொல்லும் பாருமா, தேவையில்லாம அந்த ஆள் என் லைஃப்ல கிளாஸ் ஆகும் சொல்லுவேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இருபத்தஞ்சு வயசு ஆகட்டுமே, ஒண்ணு அவர் இந்த வீட்டுல இருக்கலாம், இல்ல நான் இந்த வீட்டுல இருக்கணும். முப்பது வயசு ஆகட்டும், அப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆன பிறகு அப்பா வந்து அவன் கொஞ்சம் அந்த ரியலைஸ் பண்ணுவான், எங்க அப்பா டார்ச்சர் பெரும் டார்ச்சரா இருக்கும், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. முப்பத்தஞ்சு வயசுல அவன் அப்பாவாயிட்டு இருப்பான், எங்க அப்பா நல்லவர் தான், ஏன் அவன் அப்பாவாயிருப்பான் இல்லையா, அப்ப தெரியும்
என்ன சும்மா கத்திக்கிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் இல்ல. 40-45 வயசு ஆனப்ப அவன் பசங்க பெருசாயிடுவாங்க. டேய், அவ்வளவு கஷ்டத்துல எங்க அப்பா என்ன இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரா? எங்க அப்பாவோட பெரிய நம்பிக்கை எனக்கு வேற எதுவுமே கிடையாது. எங்க அப்பாவோட பெரிய நம்பிக்கை எனக்கு வேற எதுவுமே கிடையாது. எங்க அப்பா தான் சூப்பர்னு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகும் ஒருத்தனுக்கு ஒரு லைஃப்ல. உண்மையாவே எல்லா ஆம்பளை பசங்களுக்குமே அப்பா தான் பெரிய நம்பிக்கை, அம்மா கிடையவே கிடையாது. அம்மா வந்து ஜஸ்ட் ஒரு புள்ளர், அம்மா வந்து ஏத்தி தான் கொடுக்கும். அப்பாவுக்கும் அம்மா பையனுக்கும் பிரச்சனை அப்படின்னா வச்சுக்கோங்க, அம்மா வந்து ஒரு பிள்ளரா தான் இருப்பாங்க, புரிஞ்சிடக்கூடாது. பையனையும் அப்பாவும் பிரிச்சிடவே கூடாதுன்ற பிள்ளரா இருப்பாங்களே தவிர, அப்பா மட்டும்தான் பசங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில வந்து வேலை பார்த்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா படிக்க வச்சாங்க. படிச்சு முடிச்சிட்டாரு, வேலைக்கு போயிட்டாரு. முத முதல்ல 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாரு எனக்கு தெரிஞ்சு. அவர் வாங்கிட்டு வந்து இது அவங்க அந்த அவங்க அப்பா கிட்ட காசு கொடுக்காம அவங்க அம்மா கிட்ட காசு கொடுத்தா, டே என்னடா இவ்வளவுனா அவங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, காசு எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுடா, சும்மா எடுத்துட்டு போய் வைமா, சும்மா அவர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடு அப்படிங்கிற. சரி, அவனும் எடுத்துட்டு போய் பீரோல வச்சிட்டாங்க. காலையில வந்து வேலைக்கு போகும்போது அப்பா பெட்ரோலுக்கு 100 ரூபாய் இருந்தா கொடு அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டாங்க. சம்மா கோவம் வந்துச்சு அவங்க அம்மாக்கு, ஏய் லூசாடா, நீ நேத்துதான் 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்த சம்பளம்னு, இப்ப போய் நானா அப்பா கிட்ட 100 ரூபாய் கேட்கிறேன், வெக்கமா இல்லையாடா உனக்கு அப்படின்னு கேட்டேன்னு. அம்மா சும்மா இருமா, நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எனக்கு எழுத பென்சில் இல்லை. எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், எங்க அப்பா சொன்னாரு அவர் பாக்கெட்ல 1 ரூபாய் தான் இருந்துச்சு, அதை எடுத்து என்கிட்ட கொடுக்கும்போது எங்க அப்பா கை மேல இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. நான் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், 350 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். எங்க அப்பாட்ட போய் கேட்டேன், எங்க அப்பாட்ட காசு இல்ல, தெரிஞ்சவன் தெரியாதவன் கொடுக்குறவன் கொடுக்கவன் எல்லார் காலில் கையிலயும் போய் விழுந்து அந்த 350 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறப்ப எங்க அப்பா கை மேல இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கிறதுக்கு 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம், 3.5 லட்சம் ரூபாய் வந்து ஃபீஸ் கட்டியே ஆகணும். அதை போய் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், நான் சாப்பாடு போட வச்சிருந்த அரக்காணி நிலத்தை வித்து அந்த காசு எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது எங்க அப்பா கை மேல இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. இன்னைக்கு நான் வாழ்க்கையிலேயே பார்க்காத 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கேன். இதை எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது எங்க அப்பா கை கீழே போயிடும், என் கை மேல போயிடுமே. அந்த கஷ்டத்தை எங்க அப்பாவுக்கு நான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நானா. இதை விட பெரிய நம்பிக்கை வீட்டுல என்னங்க இருக்கும்? வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயத்தையும் ரசிக்கணும். ஒரு சிலர்லாம் ரசிக்கவே மாட்டான், என்ன பண்ணாலும் ரசிக்க மாட்டான். இப்ப நான் இங்க வர நேத்தே நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க சார், கரெக்டுங்களா? யார வரப்போதா? ஏன் நல்லாதான் சொல்றது, நாளைக்கு ஒரு பொண்ணு வருதாண்டா, இப்படி யோசிங்க. நான் இங்க வரும்போது என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு 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 ஒன்று பாசிட்டிவிட்டி. நான் எப்பவுமே ஒரு ஒரு மேடைகள் ஏறும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, எனக்கு நல்ல சாரி வேர் பண்ணியிருக்கணும், நல்ல ஜுவல் போட்டிருக்கணும், நல்ல மேக்கப் போட்டிருக்கணும். அப்போதான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும். நான் எதுவுமே போடாம அப்படியே போய் சொங்கி பண்ணுன்னு நீங்க பாப்பீங்க. நான் நார்மலா மேக்கப் இல்லாம என் மூஞ்சை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நான் இப்ப வரும்போது சார் நிச்சயமாவே நீங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா உங்க மனைவி மேக்கப் போடாம, உங்க மனைவி மார்கெல்லாம் எல்லாருமே வீட்டுல மேக்கப் போடாம இருப்பேன். நானும் வீட்டுல மேக்கப் போடாம எப்படி எப்படின்னா ஒரு நைட்டியை போட்டுட்டு நார்மலா தான் இருப்பேன். நம்மால் நம்ம மனைவியை பத்தி ஒரு வயசு சொல்ல மாட்டேன். நான் இங்க மேக்கப் போட்டு நிக்கிறேன்ப்பா, பொண்ணு சூப்பரா இதா மேக்கப் அழிச்சிட்டு பாருங்க, உங்க வீட்டுல இருக்க மனைவியிட மோசமா இருப்பேன். என்ன உண்மையா இருந்தாங்க, வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களையும் மனைவி முதல்ல ரசிக்க கத்துக்குங்க. அவங்களை நீங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். நீங்க யாரெல்லாம் லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. லவ் பண்றேன்னா முதல்ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட் மேல நம்பிக்கை. அப்பதான் யோசிப்போம், யார் போன் பண்றா, போன் பண்ணப்ப வெயிட்டிங்ல போச்சா, எங்க கான்ஃபரன்ஸ் கால் போட, ஏன் போட்டா மட்டும் என்ன போற, அவன் ஏதாவது இந்த பக்கமும் இருக்கேன், இந்த பக்கம் சார் அதிகமான சந்திப்பு. ஏன்னா நானும் பெண்ணுல, ஆமா பசங்களும் இப்ப அப்படிதான், பொண்ணுங்க அதோட மோசம், கான்ஃபரன்ஸ் கால் எல்லாம் கிடையாது. எவன் அவ எடுத்தவனே ஃபர்ஸ்ட் அதான் வார்த்தை. எவட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், எவன் நம்ம ஒரு பையன் கிட்ட, பையனுக்கு பேர் இல்லையா, பேரு சொல்லு, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு, அவன் நம்பர் வருவான், இவரு
நான் பொண்ணுங்களை குறலன்னு சொல்லல, அப்படி முறைச்சுலாம் பாக்காதீங்க. பொதுவாகவே வந்து பசங்க போன் நம்பர் மாத்த மாட்டானுங்க சார். எனக்கு உண்மையா பசங்களை ரொம்ப பிடிக்கும், நிஜமாவே நிஜமா சொல்றேன். எனக்கு அதுல இந்த 30-35 மார்க் எடுக்கிற பசங்களும் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல பார்டர்ல பாஸ் ஆனா, நான் பார்டர் பாஸ் தான், பார்டர்ல பாஸ் ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா, 100, 99, 95 எடுத்தாங்கலாம் வெளிநாட்டுல வேற ஒருத்தருக்கு வேலை பார்க்க போவான், 30-35 எடுத்தாங்க நம்ம நாட்டுல நமக்கு வேலை பார்ப்பான். உண்மைதான் சார், எனக்கு பசங்களை ரொம்ப பிடிக்கும், நம்பரை மாத்தவே மாட்டான். ஏன் தெரியுமா, நம்ம எக்ஸ் ஒரு நாளாவது போன் பண்ணிடாதான்ற ஏக்கத்துல பொண்ணுங்க நம்பர் மாத்திக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா, அவன் போன் பண்ணி போவான் பயத்துல. இது உண்மையா நிதர்சனமா இருக்க, தயவு செய்து உங்க உங்க கேர்ள் ஃபிரெண்ட் வந்து நம்புங்க. நம்புறத விட பெரிய பச பொண்ணுங்களும் நைசா நம்புங்களேன், முதல்ல புருஷன நம்புங்கம்மா. வீட்டுல இருக்க பெரிய பிரச்சனை சார், இது உண்மையா நடந்தது. ஏன் தெரியுமா சொல்றேன், ஒருத்த வந்து வேலைக்கு போயிட்டு வந்தானா, பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி என்ன மாதிரி ஃப்ரீயா யாரோ விட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் சட்ட பட்டன்ல ஒரு முடி மாட்டிக்கிச்சான். வீட்டுக்கு வந்தானே அந்த அம்மா வந்து சட்டையில பாது, ஐயா எங்க போயிட்டு வரீங்க போலயே. சரி இவனுக்கு பக்கம் ஆயிடுச்சு, ஏமா இல்லம்மா அவையும் சமாளிச்சிருக்கான். அடுத்த நாள் வந்து வெள்ளை கலர்ல சட்டை போட்டு வந்திருக்கான், ஏதோ கருப்பு பிடி இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அன்னைக்குன்னு பார்த்து பயமுடைய ஒரு கெட்ட வேற நினைக்கிறேன், ஒரு வெள்ள முடி அதுல இருந்திருக்கு. ஏண்டா ஒரு கேள்விய கூட விட மாட்டியாளா, இவன் வந்து டென்ஷன் ஆயிட்டான் என்னடா இதுன்னு. அடுத்த நாள் வந்து சட்டையை வந்து உதறி உடைய வாசல்லயே உதறி அதுக்கப்புறம் போட்டு போயிருந்திருக்கான். இப்ப எப்படி கண்டுபிடிப்பாண்டு, அப்ப கேட்டிருக்காங்க ஒரு மொட்டை தலையை கூட விட மாட்டேன், நீ மொட்டை தலையை கூட பாத்துட்டு வந்திருக்கேன். சந்தேகம் எதுக்கு இருந்தாலும் சந்தேகம். அடுத்த நாள் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி சட்டை போட்டு போனதான் நீ சந்தேகப்படுவேன்னு ரோட்லயே சட்டையை நான் தானே பீஸ் போட்டு வீட்டுக்கு போனேன். ஐயா என்ன வந்த வேகத்துல சட்டையை அங்கே வந்து விட்டேன். அப்படியே எப்படி பார்த்தாலும் இந்த பெண்களுக்கு சந்தேகம் சார். உண்மையா நாளா, ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் பெரிய குடும்பம் நடக்கும் சார், நம்பிக்கையே இருக்காது. எங்க அக்காவுக்குலாம், எங்க அக்காக்கெல்லாம் புதுசா கல்யாணம் ஆச்சு. இங்க இருக்கவங்க யாரெல்லாம் உண்மையை சொல்லுங்க, மனசாட்சி தொடர் சொல்லுங்க. சத்தியமா என் புருஷனோட போட்டோ ஆகாம நான் வால் பேப்பர்ல வச்சுக்கிட்டு இருக்கேன்றவங்களாம் ஒருத்தர் பேர் வச்சிருக்கீங்களா, பரவாயில்ல. அக்கா சுமதி அக்கா கூட வச்சிருக்காங்க. என்னக்கா அந்த அக்கா சொல்லுது, அவரை வீட்லயே வச்சுன்னு இருக்கும்ல, வால் பேப்பர்ல வேற போமா அந்த பக்கம். புருஷன் மேல நம்பிக்கை இல்ல. நீங்க என்னைக்கு வந்து உங்க புருஷனை நம்புறீங்களோ அன்னைக்கு உங்க புருஷன் உங்களை நம்புவார். நீங்க என்னைக்கு உங்க புருஷனை நம்புறீங்களோ அன்னைக்கு குடும்பம் நல்லா இருக்கும். நிஜமா ஒரு நாள் நீங்க நல்லா நீங்க உண்மையானா ஆண்கள் கிட்ட இருக்க பெரிய இது தெரியுமா, பொண்டாட்டி முகம் கொஞ்சம் லைட்டா சுருங்கிட்டா போதும் நம்மால் வந்து போயிட்டு என்ன சொல்லக்கட்டே டல்லா இருக்கிற, அதுவும் நம்மால் குடிச்சுட்டாருன்னா இன்னும் பயங்கரமா ரொமான்ஸ் முடிக்க போயிடுவாரு. ஒருத்தர் அந்த மாதிரிதான் போயிட்டு ஒருத்தரோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு கதை தட்டிருக்கா, அந்த அம்மா கதை தந்துருக்கு, உன் பாத்திருக்கா குடிச்சது தெரியக்கூடாதுன்னு. ஐ ஜலவடே நீ தாண்டி சூப்பரா இருக்கிற, சோப் போட்டு குளிச்சியான்னு கேட்டிருக்கா. மூதேவி உன் வீடு எதிர்த்து விடுறா, வீடு தெரியாமையே. ஏன்னா நம்ம ஆட்கள் குடிச்சாங்கன்னா மாமியாரு தான், பண்டாடிக்கு கூட வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரி இன்னைக்கு ஃபேமிலியில நடக்கிற நிதர்சனத்தை சொல்றேன். யாருமே வந்து இப்ப ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நம்பிக்கை இருக்காது. ஆனா நான் வந்து பசங்களுக்கு சொல்றேன், அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு தெளிவா சொல்லிக்கிறேன், தயவு செய்து உங்க அப்பாக்களை நம்புங்க, உங்க அம்மாக்களை நம்புங்க, உங்க கூட இருக்கவங்களை நம்புங்க. எதெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னா நமக்கே தெரியும், நெருப்புன்னு சொன்னா சுற்றுன்னு தெரியும். ஆனா நம்ம அதை கை வைப்போமா, சுடுதாதைய வச்சு பாப்பாமே உதவி வச்சிருக்கீங்க, வைக்க மாட்டோம். ஏன்னா அது நெருப்பு சுடும் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப கரெக்டா. இப்ப இசை ஞானியெல்லாம் எடுத்துக்கோங்க, எங்க ரேடியோ கண்டுபிடிச்சதை வேணா மார்கோனியா இருக்கலாம், ஆனா இசைய கண்டுபிடிச்சது இசை ஞானின்னு உலகத்துக்கே தெரியும். அவர் முத முதல்ல மியூசிக் போட போகும்போது சார் 1, 2, 3 லைட் ஆஃப் ஆயிடுச்சான், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சான். என்ன நினைச்சிருப்பாரு அபசகுணம், நான் உள்ள வரும்போது பூனை குறுக்க விட போச்சு, நான் கொடுத்தா ஐயோ பூனை குறுக்க போது வேணாம் அப்படின்னு, நல்ல சகனம் வாங்க வேணாம் அப்படின்னு கூட்டு வந்தாங்க. நம்ம பாக்குற பார்வையில் தான் இருக்கு, பூனை குறுக்க போதேன்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம போற வழியில அது வழியில நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். பூனை நடுவில் போனா வந்து கெட்ட சகனம் நினைக்கிறோம் அப்படின்னா, அப்படின்னு பார்த்தா பூனையை யாருமே வீட்டில் வளர்க்கக்கூடாது.
என்னமோ அது குறுக்கு நெடுக்குமா தான் ஓடிட்டு இருக்கு. நேரத்து மேல ஜோசியத்து மேல இதெல்லாம் நம்பிக்கை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. தான் திறமை மேல எவன் ஒருத்த நம்பிக்கை வைக்கிறானோ அவனை யாராலையும் அழிக்க முடியாது. ஒரு ஒரு தடவையும் நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணுங்க. வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத இடமே கிடையாது. இப்ப நான் நம்பலையா, ஆகக்காரன் கரெக்டா வந்து ஆடியோ செட் பண்ணிடுவாருன்னு கேமராமேன் அவரா நான் போட்டோ எடுத்துட்டே இருக்காரு. இப்படி கேமராவில் நீங்க வீடியோ எடுப்பீங்க தெரிஞ்சுன்னா ஒரு கோட்டிங் எக்ஸ்ட்ரா போட்டு வந்துருப்பேன். ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு இடத்துலயுமே நம்பிக்கை நிறைஞ்சிருக்கு. இப்ப இங்க இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க சார், எத்தனை ஒரு 180 பேர் வேலை பாக்குறாங்களா? 180 பேர், 180 ஃபேமிலி, 180 ஃபேமிலியும் இந்த ஒரே ஒரு பில்லரை நம்பி இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது, உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருப்பீங்க? தீபாவளிக்கெல்லாம் போனஸ் கொடுப்பீங்களா சார்? தீபாவளிக்கா பொங்கலுக்கா? சும்மா கேக்குறேன், பொங்கலுக்கா தீபாவளிக்கா? பணம் இருக்கு வாழ்க்கைங்களா? இதுக்கு நீங்க கை தட்டுனுங்க, பெரிய மனசு பணம் இருக்கும் நான் போனஸ் கொடுப்பேன். ஏன்னா நான் பார்த்தது, நான் என்னோட வயசுக்கு ஏற்ற அனுபவத்தில் தான் நான் பேசுவேன். உங்களுடைய அனுபவங்கள் பெருசாக இருக்கும். ஏன்னா என் எதிர்க்க இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக என்னோட வயசில் மூத்தவங்களாக தான் இருப்பீங்க. என்னோட அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். ஒரு ஒரு குட்டி பொண்ணு ஒருத்தி, அவள் ஃபாரின்ல இரு, அந்த பொண்ணு ஃபாரின்ல வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு வந்து விண்டோ சீட்டு, விண்டோவில் தான் இந்த விண்டோ சைடில் ஒரு பெட் போட்டு அவளை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு தெரியும் நான் இன்னும் கொஞ்ச நாள் இறந்துருவோமோன்ற பையன் அவளுக்கு. ஏன்னா அவள் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தா. ஒரு தடவையும் அப்படி அந்த பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தை பார்ப்பான், அது இலையுது இருக்காலும் அந்த மரத்துலேருந்து என்ன பண்ணுமா, ஒரு டெய்லி ஒரு இலை மட்டும் உதிருமா. ஒரு ஒரு இலையாக உதிர்ந்துக்கிட்டே இருந்துச்சான் விடிஞ்சு விடிஞ்சு பார்க்கும்போது. அவள் ஒரு ஒரு நாளும் கிடக்கும்போது யோசிச்சுட்டே இருப்பாளாம், ஐயோ இன்னும் 4 இலை தான் இருக்குது, இப்போ நம்ம இன்னும் 4 நாள் செத்து போயிட போகிறோம், இந்த மரமும் நம்மளும் ஒன்று. அடுத்த நாள் பார்க்க 3 இலை தான் இருந்துச்சான். அவளுக்கு பயம் வந்துருச்சு, இந்த 3 நாள் தான் நம்ம உயிரோட இருக்க போறோம், நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாம பயம், பெரிய பயம். நமக்கு லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சாதிக்க வேண்டியது, இன்னும் சின்ன பொண்ணு சின்ன வயசுல இறந்து போறோமே, நான் என்ன தப்பு பண்ணேன், கடவுளையே இப்படி என்ன சோதிக்கிறோம்னு பயங்கரமான ஒரு பயம். அடுத்த நாள் 2 இலை தான் இருந்துச்சான். அவள் முடிவு பண்ணிட்டா, அடுத்த நாளைக்கு நம்ம கண்டிப்பா செத்து போயிருவோம், நம்ம லைஃப்ல இனிமே எதுவுமே கிடையாது, அப்பா இல்ல அம்மா இல்ல சொந்த பந்தம் இதெல்லாம், நம்ம வெளியே போற அந்த விஷயங்கள்லாம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாட முடியாது, நான் லைஃப்ல வந்து பெரிய ஆளாக நான் ஆகணும்னு நினைச்சேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது, அடுத்த நாள் அவள் விடியும் போது அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த இலை உதிரவே இல்லையா, அப்படியே தான் இருந்துச்சான். அவளுக்கு ஒரே ஆச்சரியம், இல்லை இது இலை உதிரல, ஒருவேளை ஈவினிங் உதிர்ந்துருமோ, சரி தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கணும்னு தூங்கி இருக்கா. ஆனால் அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் விடிஞ்சு பார்த்தா அந்த இலை உதிரவே இல்லை, கூட நிறைய துளிர் இலர்கள்லாம் விட்டுருந்துச்சான் அந்த மரத்தில். அப்போதான் அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சான், சே நம்ம ஏன் நெகட்டிவாகவே யோசிச்சுருக்கோம், நம்ம இனி வாழ ஆரம்பிச்சிருக்கோம், அந்த மரத்தில் வந்து துளிர் இலர்கள் விட ஆரம்பிச்சிருக்கு, நம்ம அந்த துளிர் மாதிரி இன்னிலேருந்து நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் உண்மையாக ரியாலிட்டி என்னன்னா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கா, இந்த விஷயத்த சொல்லியிருக்கா, இந்த மாதிரி இலை உதிர்ந்துட்டே இருக்கிட்டு சேர்த்து போயிருக்கணும் பயமா இருக்கிறீங்க, இந்த பிள்ளை போய் ஃபெவிகால் எடுத்துட்டு போய் அந்த ஒரு இலை மட்டும் உதிராத அளவுக்கு ஒட்டி விட்டு வந்தாலும் நம்ம கூட இருக்கவங்க மட்டும்தான் நமக்கு நம்பிக்கையை தருவாங்க. இப்போ உங்க 180 ஃபேமிலிக்கும் அந்த ஒட்டி விட்ட இலை மாதிரி இல்லை, அந்த ஒட்டனை பொண்ணு இருக்குல்லையா, அதை இவரு தான். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நான் போன கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருக்கும் ப்ரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸ் வந்து என்னென்னா தனித்தனியாக பிடிச்சிருப்பாங்க சார், எனக்கே கஷ்டமாக இருக்கு ஏன் இப்படி பிடிச்சி உக்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் போய் பேசின கம்பெனிலேயே சிறந்த கம்பெனி உங்கள் கம்பெனி தாங்க, சத்தியமாக சொல்கிறேன். எல்லாரும் அழகாக லைனாக சூப்பராக அப்படி, பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக எல்லாரையும் ஒரே ஈக்குவலா, அதுவும் ஒரே மாதிரி. உங்க எம்டிஏ உங்க சேர்ல தாங்க உட்காந்துருக்காரு, உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் வந்து பார்க்கணும் என்ன, நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ நம்ம பெரிய ராணி மாதிரி நமக்கு இந்த
கிராமத்துல வந்து நலங்கு சுத்தும் போது ஒரு சேர் போட்டிருப்பாங்க பாருங்க, வயசுக்கு வந்த பிள்ளைக்கு நலங்கு சுத்துற சேர போட்டுட்டு நம்மளும் உட்கார வச்சிருவாங்க. எம்டி நம்ம பக்கத்துல உட்காந்துக்காரு. அவங்க ஃபேமிலிலாம் எப்படி, ஸ்டாஃப்ஸ்ல வந்து சீனியர்ஸுக்கெல்லாம் ஒரு விதமா சேர் இருக்கும், ஜூனியர்க்கெல்லாம் ஒரு விதமா சேர் இருக்கும். அந்த பார்ஷாலிட்டியே இல்லாம என் கம்பெனி நீ நாளைக்கு ஜாயின் பண்ணாலும் சரி, நேத்து ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாலும் சரி, எல்லாருக்குமே ஈக்குவலா தான் நான் பாப்பேன். அவர் உங்களுக்கு எல்லாம் ஈக்குவலா சேர் போட உட்கார சார் பாருங்க, அங்க நிக்கிறீங்க சார். நீங்க என் கவி பேர் வைரமுத்து எடுத்துக்கோங்க, எவ்வளவு பாட்டு எழுதியிருக்காரு பாருங்க. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணுன்னு பயங்கரமா எழுதுவாருங்க. அவர மாதிரி எழுத்தாளரை நாங்க பார்க்க முடியாது. ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு வர்ணிக்க முடியும்ன்றதையும் அவர் தான் கத்துக்கலாம். அதே பெண்ணுகிட்ட எந்த அளவுக்கு எமோஷனை பார்க்க முடியும்ன்றதும் அவர் தான் கத்துக்கலாம். அம்மாவோட எமோஷனே அவர் தான் அவர்கிட்ட பார்த்து கத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த ஐஸ்வர்யரா, உலக அழகி ஐஸ்வர்யரா இருக்காங்களா, அவங்க வந்து இந்த பாட்டு ஜீன்ஸ் படத்துல நீங்க பாத்துருப்பீங்க, அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா அப்படின்ட்டு. அவர் வயசுக்கு ஐஸ்வர்யராய 50 kg தாஜ்மஹால் அளந்து பார்த்து எழுதியிருக்காரு. அவரு அந்தி மழை வருகிற பொழிகிறதுன்னு ஒரு சாங் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த பாட்டை அவர் முத முதல்ல எழுதி எடுத்துட்டு போயிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட கொடுத்தப்ப, என்னையா பாட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போயா அப்படின்னாலாம். ஊருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா இது, நம்ம ஒரு பாட்டு எழுதிட்டு போய் கொடுத்துருக்கோம், அதை வந்து அப்ரோச் பண்ணலாம் பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் அசிங்கப்படுத்துறானேன்னு வீட்டுக்கு அந்த பாட்டை எடுத்துட்டு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் திரும்ப நிறைய மியூசிக் டைரக்டர் காமிச்சுங்க, ஒருத்தருக்கும் அந்த பாட்டு பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் அவசர அவசரமா வந்து, வைரமுத்து எனக்கு ஒரு நல்ல பாட்டு ஒன்று வேணும், ஒரு காதல் பாட்டா இருக்கணும், அந்த காதல் பாட்டு வந்து இயற்கையோட சார்ந்ததா இருக்கணும், இயற்கையில ஒரு பொண்ணுடைய மனம் இருக்கணும், இதெல்லாம் சொன்ன பிறகு யோசிக்காம இந்த பாட்டை எடுத்து போய் கொடுத்தாராம். சரி இவராது அசிங்கப்படுத்தாம வாங்கிக்குவாரு. அவர் வாங்கி படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்ன அந்த மியூசிக் டைரக்டர் தான் இளையராஜா. இத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ண அந்த பாட்டு தான் அந்திமழை பொறுகிறது. அந்த சாங் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, தேசிய அளவில் போய் ஹிட் ஆச்சு. ஒரு ஒரு தடவையும் எங்க அப்படின்னு பார்த்துருந்தேன் சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கோங்க, அப்படி தலை அப்படி சீ விட்டு தம்ம வந்து சுருட்டி வைக்காம இருந்தாலும் நீ சூப்பர் ஸ்டார்னு தெரிஞ்சிருக்குமா? யாரா தெரிஞ்சிருக்கோம், ஒரு பஸ் கண்டக்டர் தான் நமக்கு தெரியும். ஒரு பஸ் கண்டக்டரா கர்நாடகால சிவாஜியா வாழ்ந்த அவரை தான் எல்லாருக்குமே வந்து அவங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியுமே தவிர நமக்கு எல்லாருக்கும் யாருன்னு தெரியும், சூப்பர் ஸ்டாரா தெரியும். சூப்பர் ஸ்டார் வந்தாலும் கத்துறது தான் நமக்கு தெரியும். அவருடைய அந்த லைஃப் மூவ் பத்தி அப்படியே பாருங்க, அவரோட பாஸ்ட பாருங்க, பிளாங்கா இருக்கும். ஐயா என்ன பண்ணிருப்பாரு, டெய்லி காய்க்கு சட்டை போட்டு காய்க்கு பண்ண பண்ணு ஒரு தம் அடிச்சுக்கிட்டு வர ஃபிகர்ஸ் எல்லாம் சைட் அடிச்சுக்கிட்டு ஜாலியா சித்திக்கர் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு பொண்ணு போய் இப்ப அவர் படத்துல பேசுற டைலாக் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர்கிட்ட ஒரு பொண்ணு டிக்கெட் வந்துச்சுன்னா ஒரு டிக்கெட்டு டிக்கெட்டு கேக்குது, என்னம்மா டிக்கெட் அப்படிலாம் அவரு அவர் லைஃப் அப்படிதான் மூவ் ஆயிருக்கும். ஆனா அவர் நம்பிக்கை வச்சது நான் என்னாலும் நடிக்க முடியும்னு அவர் நம்பிக்கை வச்சதுனால்தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரு. அதுக்கு அடுத்த அந்த இடத்த யாராலுமே ஃபில் பண்ண முடியலையே, சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான் என்னன்னு பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாங்கல்ல. அதனால தயவு செய்து எல்லாரும் நம்பிக்கையை மட்டும் மனசுல வச்சு மூவ் பண்ணிட்டே இருங்க. உங்க எல்லாருக்கும் டியானோ கம்பெனி இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என் கண் முன்னாடியே இருக்கு. என்னை இவ்வளவு தூரம் அழைச்சு கூட்டு வந்து பேச வச்சதுக்கு சுமதி அக்காவுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு கம்பெனிக்கு ரொம்ப நன்றி, என்னை செலக்ட் பண்ண அந்த பர்சன்ஸ் ஃபர்ஸ்ட் நன்றி. ஏன்னா இவ்வளவு தூரம் உட்காந்து என் பேச்சை கேட்கறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். என்னத்த பேசி அறுத்து கொட்ட போதும் அப்படின்னு மனசுல நினைச்சு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நான் எப்படி பேசினேன் அப்படிங்கறது எனக்கு தெரியாது. நீங்க நான் நல்லா பேசினேன் அப்படிங்கறத தாண்டி நீங்க எல்லாம் நல்லா ரசிச்சீங்க, அதுதான் எனக்கு பெரிய திருப்தி, பெரிய வாழ்த்துக்கள். இப்ப மாதிரி எப்பவுமே உங்க கம்பெனி இதை விட பெரிய வளர்ச்சியை நான் வந்து பார்க்கணும். ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சோ நான் அகைன் வந்தனா நான் மாறி இருப்பேன், எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும், எனக்கு குழந்தை பிறந்திருக்கும், இல்ல நான் இல்லாம என்ன இருக்கட்டும், நான் இங்க பேசுற இந்த மேடை மாறி இருக்கும், நான் மாறி இருப்பேன், ஆட்கள் மாறியே இருப்பாங்க. ஆனா உங்க கம்பெனி இப்படியேதான் இருக்கும், இதே ஆட்கள் தான் இருப்பீங்க, இதோட நிறைய ஆட்கள் வருவாங்க, உங்க ஓனர் அப்படியேதான் இருப்பாரு, மாற மாட்டாரு, காசு வந்தா கண்டிப்பா போனஸ் கொடுத்துருவாரு. அதனால நம்பிக்கையை மட்டும் வச்சு உங்க கம்பெனியை மூவ் பண்ணுங்க. இதை விட பெரிய பெரிய அதீத வளர்ச்சியை நான் பாக்கணும்னு என்னோட சார்பா நான் பெரிய வாழ்த்துக்களை தெரிஞ்சு இது வரைக்கும் என்னுடைய பேச்சு நீங்க கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
அனைவரையும் சிரிக்க வைத்து சிறப்புரையாற்றிய செல்வி கல்பாக்கம் காயத்ரி அவர்களுக்கு நன்றி. நினைவு பரிசு வழங்குவதற்காக திருமதி ஜெய் வனஜாம்பிகா ஜெயக்குமார் டைரக்டர் டெக்னிக்கல் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.